சோனி வரலாற்று காணாது 38,000 டிக்கெட் கிட்ட போயிருச்சு ப்ரீ புக்கிங். பட் இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு நேற்று மார்னிங்கே எல்லா ஷோ எல்லா டிக்கெட் ஃபுல் ஓவர் ப்ரெஷர் டிக் சண்டே நைட் ஷோ வரைக்குமே இப்போ டிக்கெட் கிடையாது. பட் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் 1,000 கோடி 1,000 கோடி இப்போ கல்கி வந்து வரும்போது மிக்சட் ரிவ்யூஸோ தான் வந்துச்சு. பட் ஓவரால் 1,000 கோஸ் டச் பண்ணுச்சு. இப்போ எப்படி பார்த்தாலுமே போன படங்களை கம்பேர் பண்ணுறது அதே நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான டியூரேஷன் தான் இருக்கு. 1 மந்த்துக்கு வேறு படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுன்றப்ப அதே மாதிரி ரன்னில் வந்து நம்ம 600 தாண்டி ஒரு 700-750 போகலாமே தவிர்த்து 1,000 ஒரு பாசிபிலிட்டி இருக்கா ஒரு தமிழ் படம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்து இந்த இப்போ லாஸ்ட்டில் போடுறாங்கல்ல வெங்கட் பிரபு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அதை ஜீவன் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு படம் சிவகார்த்திகேயன் க்ளோன் பண்ணி பண்ணலாம். தளபதி ஒரு ராஜா பையன் சஞ்சய் கூட முன்னாடிக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். டிக்கெட் புக்கிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேனாக தளபதி அவர்களோட படம் பார்த்துருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒரு என்ஜாயிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு? ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லியோ பீஸ்ல பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் டார்க் சைடு, இந்த சைடு வந்து ஃபேமிலிக்கான படம் அமைஞ்சிருக்கு. தேவையான சென்டிமெண்ட்ஸ், தேவையான ஹியூமர், அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுது. ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேன்ஸுக்குமே ஒரு விருந்து அமைஞ்சது. ஓகே ஓகே. எப்போவுமே விஜய் படத்தில் வந்து அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹை மூமெண்ட்ஸு அங்கங்கே நம்ம பார்த்து ரசிப்போம். தளபதிக்குனே சில மூமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். பட் இது படம் முழுக்கவே அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது அவரோட பெனல்டிமேட் மூவின்னு சொல்லும் போது அவரோட சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ வருஷத்தை என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தை வச்சிருக்காங்க. அதுவே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு ஹைப்பர் மூடு கொண்டு போச்சு. ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு திணிக்காமல் எந்த அளவில் அதை வச்சா அது சகிப்புத்தன்மை இல்லாமல் ப்ராப்பராக ஆப்ட் ஆகும் ஸ்டோரிக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேன்ஸு விஜய் படம் எப்படி இருந்தாலுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. பட் அதை தாண்டி கோட் படத்துக்கு என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு? ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு. ரோஹிணி வரலாற்றை காணாது 38,000 டிக்கெட் கிட்ட போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங். ஓகே. ஸோ ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அடுத்து 4 நாளுக்குமே ஷோ அனைத்துமே ஃபுல். சும்மா சொல்லணும்னு சொல்ல பட் 100% நீங்கள் புக் மை ஷோவில் பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஃபுல் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அனைத்து திரையரங்குகளுக்கு. உரிமையாக இப்போ பொதுவாக அந்த ஹாலிடேயில் ரிலீஸ் ஆகுது அல்லது ஃப்ரைடே அல்லது தேர்ஸ்டேனா அந்த முதல் 3-4 நாளுக்கு வந்து எப்போவுமே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆயிரும். அந்த வீக்கெண்ட் வரைக்குமே ஒரு பெரிய ஃபுல் ஆகுங்க. பட் ப்ரெஷரில் ஃபுல் ஆகும். நீங்கள் வந்து 6 மணி இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கில் இன்னைக்கு ஒரு 2-3 மணிக்கு இருக்கும். ஓகே. பட் இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு நேற்று மார்னிங்கே எல்லா ஷோ ஃபுல் எல்லா டிக்கெட்ஸ் ஃபுல். ஓகே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அது வந்து அந்த ஓவர் ப்ரெஷர் லைக் சண்டே நைட் ஷோ வரைக்குமே இப்போ டிக்கெட் கிடையாது. ஓகே ஓகே. மண்டே மார்னிங்குமே மெயின் ஸ்க்ரீன்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது எல்லா படத்துலையும் நடக்குது. இந்த அளவுக்கு நடந்தது இதுக்கு முன்னாடி வேற படங்களுக்கு அந்த அளவுக்கு நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு தளபதி படத்துக்கு நடந்திருக்கு, சூப்பர் ஸ்டார் படம் நடந்திருக்கு, அஜித் சார் படம் நடந்திருக்கு. ஓகே. பட் சில டைம் கொஞ்சம் டிராப் இருக்கும், சில ஷோஸ் மட்டும் டிராப் ஆகும். 6 ஸ்க்ரீனும் இவ்வளோ 2 டேஸ் அட்வான்ஸில் புக் ஆனது ரொம்ப ரேர் தான். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் கம்மியாக இருந்துச்சு லியோடலாம் கம்பேர் பண்ணுறதுக்கு, ரொம்ப கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஹைப்பை. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சா இப்படியே போயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும்? எனக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு புக்கிங் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்த விடவே ஜாஸ்தி போயிருக்காங்க. நான் கண்டிப்பாக லியோ அளவு புக்கிங் போகணும்னு நினச்சேன். அதை விடவே ஒரு 7,000 டிக்கெட் ஜாஸ்தி போயிருக்கு. பெரிய முதல் 4 நாட்களே இவ்வளோ தூரம் புக்கிங் இருக்குன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது இந்த முதல் 2-3 நாட்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்த வாரத்துக்கான புக்கிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறது. ஃபுல் ஆயிரும் பட் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது அதை எப்படி எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரத்தில்? நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக எந்த பெரிய படங்களும் வரல. அடுத்த பெரிய படமே பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருந்தோம். ஸோ அது வரைக்குமே நல்லா ஹோல்ட் பண்ணோம். சிங்கிள் ஸ்க்ரீனும் சரி மல்டிப்ளெக்ஸும் சரி எல்லா சென்டர்ஸ் ஏபிசி 3 சென்டர்லையுமே படம் வந்து நல்ல வரைவு கிடச்சிட்டு இருக்கு. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க. எல்லாம் ரொம்ப இதர் நீங்கள் வாழை படம் கருடன் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்டோரி ஓட்டு ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்க ஃபிலிம் வந்து குட். ப்ராப்பர் 3 hours ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு படத்துல ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் நான் எதை சொல்லுவீங்க? எனக்கு அந்த சிவகார்த்தியன் சொன்ன ஒரு கேமியோ ஒரு டயலாக் அந்த டயலாகும் பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் தோனி அவர்கள் பண்ணது, ப்ளஸ் ஜீவன் அவர்களோட என்டையர் போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரோட ஆக்டிங் நம்ம ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் கேரக்டர் நீங்க சொன்னீங்க அந்த யங் விஜய், அவரை வந்து அந்த டைமென்ஷன்ல நம்ம பழைய படங்களை பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே இவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்கா இதுக்கு முன்னாடி அழகிய தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 2007 வந்துச்சு, 17 இயர்ஸ் கம்மி. அந்த எனர்ஜியை விட இந்த படத்தை எனர்ஜி உங்களுக்கு ஜாஸ்தியாக எனக்கு தோணுச்சு. அந்த மேனரிசம் சரி அவர் ஆக்டிங்கோட ஸ்பீட் எல்லாமே. ஸோ அந்தளவு ஒரு ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்ணுறது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அந்த கேரக்டரோட டைமென்ஷன் வந்து பயங்கர சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம்,
பட் ஷாக் சர்ப்ரைஸ் எல்லாமே கலந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டர் த்ரூ அவுட் த ஃபிலிம். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் எட்ஜ் ஆஃப் சீட் உட்கார வச்சிருந்துச்சு எல்லாத்தையும். எல்லாமே எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி நிறைய ட்விஸ்ட், நிறைய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ். கண்டிப்பாக யாருமே லேக்னு சொல்ல மாட்டாங்க எந்த இடத்துலையுமே, ப்ராப்பரான லெவலில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எஸ்கே மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த டைலாக்மே குறிப்பிட்டு சொன்னீங்க, நீங்க அதை பாருங்க நான் இதை பாத்துக்கிறேங்கிற மாதிரி டைலாக்ஸ், அது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஹை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹை கொடுக்குற மாதிரி, விஜய் அவர்கள் அவர் அடுத்து பண்ண போற விஷயங்களுக்குமே அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூமெண்ட் எவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரோட பெருந்தன்மை காமிச்சு அப்படி அவர் அந்த மாதிரி விஷயம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த தலைமுறை ஸ்டாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. அவரோட ஃபேன்ஸ் அவரோட ஆடியன்ஸுக்கு இவரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு டேரக்டர் சொல்கிறார். அது ஒரு டேரக்டர் சொல்ல முடியாது சார், டேரக்டர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அவரோட பெருந்தன்மை, அவரோட ஈகோ இல்லாத ஒரு தன்மை, ஹெட்வெயிட் கிடையாது, அந்த இதெல்லாமே எடுத்துக்கட்டாமல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீன் இல்லாமலே கூட பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்டில் அவர் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்னா பெருந்தன்மையை ஒன்று, இன்னொன்று எஸ்கே அவர்கள் மேலே ஒரு அன்பும் நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்ல. கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி லியோ ஜெயிலர் அந்த படங்களுமே அந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, சிங்கிள் ஃபிலிமாக தான் ரிலீஸ் ஆச்சு, சேம் ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர் கவுண்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்றப்ப கிட்டத்தட்ட அதே கலெக்ஷன் தான் வந்து இருக்குமா, இல்லை சேஞ்சஸ் இருக்குமா? இல்லை, ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மோர்ல சேம் தான் இருக்கும். பட் லாங் ரனில் எப்படி உங்களுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க தெரிஞ்சா, லாங் ரன் இப்போ 650 crores லியோ போச்சுருந்தாங்க, சேம் மோர்ல சேம் தான் லியோ ஜெயிலரும் போச்சு. அது தாண்டி எவ்வளோ போகிறதுன்னு பொறுத்து நெக்ஸ்ட் வீக் தான், மண்டேக்கு அப்புறம் தெரியும். இப்போ மற்ற படங்களோட ஃபர்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்திருப்போம் இது எவ்வளோ தூரம் போகும். இது பெரிய நம்பர்ஸ், லியோ ஜெயிலில் தாண்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த கண்டென்ட்டுக்கு. பார்ப்போம், டெஃபினட்டாக லியோ ஜெயிலை தாண்டிடும் அப்படின்றத நம்ம இப்போவே சொல்லிடலாமா, இல்லை ரெண்டு மூணு நாள் பார்த்து தான் சொல்ல முடியுமா? இல்லை அந்த லெவல் கண்டிப்பாக டச் பண்ணிடும். ஓகே, அது இப்போயே சொல்லிடலாம். அதை தாண்டி என்ன ஒரு த்ரெஷ்ஹோல் பாயிண்ட், எவ்வளோ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுன்றது நம்ம வந்து மணிட்டியூஸ் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி சொல்லணும்னா அந்த பேக்கேஜ் அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்தந்த பிளேஸ்மெண்ட்ஸில் சாங்ஸ் வர மாதிரி முந்தின படங்கள் இல்லை. பட் இது ஒரு கமர்ஷியலாக கம்ப்ளீட் பேக்கேஜாக பண்ணலானே பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் இருக்க படங்கள் ஹிந்தியில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. நார்த் ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்கள் தான் விரும்புவாங்க, தெலுங்குல நார்த்துன்னு சொல்லிட்டு, தமிழில் இல்லைனாலுமே அங்கே அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அங்கெல்லாம் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட பெட்டராக ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக, ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து டெய்லர் பண்ணி எடுத்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் பேர் இண்டியா உங்களுக்கு எப்படி எடுத்தால் எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணணும், அதுக்கு எல்லாத்தையும் அந்த மெனக்கெட் எடுத்து போயிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இது பண்ணிடும். அவுட் சைடு வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமே அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் சிஎஸ்கே தோனி ஃபேக்டர் இருக்குது. ஆமாம், அது இந்தியா ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம். அது அதுவே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருந்துருக்கு. விஜயகாந்த் சரோட ட்ரிபியூட் வந்து வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்க தமிழ் சினிமாவுக்குன்னு தெரியும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட், அது எல்லாமே பெரிய விஷயங்கள். கேப்டன் சரோட அந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனே அதுதான். ஸோ ரொம்ப படத்தை பிளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயம் சொன்னல, அந்த சாங்கு டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல சாங் வந்தது. ஏன்னா இப்போ லியோலாம் அப்படி இல்லை, கரெக்டாக கதையை நோக்கி போயிட்டு இருக்குன்றப்போ அது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதுதாங்க விஜய் படம் நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லியோட ஃபார்முலா ஆஃப் மூவியை? வேறு, அது வந்து ரொம்ப ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம், அது மேக்கிங்கே டிஃப்ரெண்ட். இது வந்து பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், அந்த கமர்ஷியல் ஃபிலிம்க்கான தேவையான சாங்ஸ் அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி தரோம். ஸோ இட்ஸ் ப்ராப்பர் கமர்ஷியல். இப்போ விஜய் அவர்களை வந்து எல்லா டைமென்ஷன்லையுமே எல்லா வெரைட்டிலையுமே இந்த படத்துக்குள்ளே பார்க்குறோம். அந்த சின்ன வயசு கேரக்டரில் ஆரம்பிச்சு பழைய விஜய் பட ரெஃபரன்ஸ் நிறைய வருது, கில்லி சாங் வருது, அப்புறம் ஐபிஎல் ஸ்டேடியம்ல அவர் பாடுவார்ல மருதமலை, அது முருகர் பாட்டு, எங்களுக்கு கில்லி பாட்டு தான் விஜய் பண்ணதுனால அந்த விஷயமா இருக்கட்டும். ஈவன் அந்த த்ரிஷா டான்ஸ்மே வந்து அப்படி போட ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அவர் ஸ்டேடியம்ல வந்து அலமத்தி சாங்குக்கு ஆடுறது, பீஸ்ட் சாங்குக்கு வந்து ஆடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விஜயோட பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துற மாதிரி படம் முழுக்க வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாமே எப்படி இருந்துச்சு? அதுதான் அவரோட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணது சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ், சிக்னேச்சர் முருகர் பாட்டு பாடியிருக்காரு, அந்த அலமத்தி டான்ஸ் ஸ்டெப், அதெல்லாமே ஃபேன்ஸுக்கான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபேன்ஸ் இவ்வளோ நாளாக அவர் கொண்டாடி இருக்காங்க, இவ்வளோ இதுக்கப்புறம் ஒரு படம் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் எவ்வளோ வைக்க முடியும்னு தேவையான அளவு வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ ஃபேன்ஸ் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்கிறத பற்றி சொன்னீங்க. அதுக்கடுத்தது ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அடுத்தடுத்த நாட்டில் தான் வர ஆரம்பிப்பாங்க. மேபி நேற்று நைட் ஷோலாம் கூட வந்துருப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஃபேமிலி ஆடியன்ஸும் ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் எஃப்டிஎஃப்எஸ்க்கே உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து ஃபேமிலி நிறைய வந்தாங்க. ஓகே, ஸோ அதுவே பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு படத்துக்கு வந்து எப்போ ஃபேமிலி உள்ளே வராங்களோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுன்ற ஒரு ஃபார்முலா தான் ஃபார் எனி தமிழ் சினிமா.
ஸோ அதை வந்து அட்டெண்ட் பண்ணிடுச்சு, கண்டிப்பாக பெரிய லெவலில் அந்த படம் ஓடும். இப்போ பொதுவாக ஒரு படம் வந்து பெருசாக வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம்னா அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அடையன் சொல்ல வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்பங்கள் கூடாத மெட்ரின்னு ஒரு லேபிள் ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது ஆரம்பிக்கும் போதே ஃபேமிலி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறது அந்த அந்த ரீச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து தளபதி அவரோட வளர்ச்சியாக பார்க்கலாம், இந்த படத்தை விட தளபதி அவரோட வளர்ச்சியை தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் படத்தை நம்பி ஃபேமிலி பாண்டிங் வந்து பார்க்குறாங்கன்னா அது வந்து அவருக்கான ஒரு ஈர்ப்பு தான். ஓகே, இப்போ செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்ப ரோகிணியில் எப்போவுமே செலிப்ரேஷனுக்கு பேர் போன தியேட்டர்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயங்கள் இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்துச்சு, மினிமலான செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அது ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனதையுமே பார்த்தோம். அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும், ஏன்னா ஒரு 1 இயர் கழிச்சு இப்போ தான் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஏன்னா லியோ சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட் டு நியூ பிகினிங், அந்த மாதிரி தான் பார்ப்போம். அது இல்லாமல் உள்ளே வந்து பலூன்ஸ் வச்சு பலூன் ஷவர்லாம் பண்ணியிருந்தோம் உள்ள ஸ்க்ரீன்குள்ளே, அது வந்து எந்த சினிமாலையும் பண்ண மாட்டாங்கன்னா. ஸோ அது வந்து வெறும் நிறைய வரவேற்பு கிடச்சிச்சு ஆன்லைன்லேயும் சரி அங்கே உட்காந்துருக்கவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கோட்டுன்னு பலூன்லேயே போட்டிருந்தோம் உள்ள, ப்ளஸ் யானை அந்த இருந்தோம், ட்ரம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் பழைய ஸ்கேல் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் அடுத்தடுத்து படம் வெயிட்டுலாம் அடுத்தடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிப்போம். நிச்சயமா அது பாசிட்டிவான சைனாக தான் பார்க்கணும், ஏன்னா ஃபுல் செக்யூரிட்டியோட சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட சேஃப்டி இஸ் ப்ரையாரிட்டி, ஏன்னா பல ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்க்கும்போது 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை எப்படி தவிர்க்கணும்னு அதை எப்படி ஸ்லோவாக தான் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். அதை தாண்டி உள்ள அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பலூன் மாதிரியான க்ரியேட்டிவான விஷயங்களை கொண்டு வந்ததுமே ஆடியன்ஸ்க்கு வந்து படத்தில் இருக்க சர்ப்ரைஸ் போலவே நீங்களும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இப்போ அடுத்த வாரத்துக்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போயே மண்டேலாம் புக்காக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகும் அடுத்த வாரத்தோட வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாக போயிடும், அது நோ டவுட்டு. மண்டேலேருந்து எப்படி போகுதுன்றது, மண்டே இப்போ 3-2 ஸ்க்ரீன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, தேர்ட் ஸ்க்ரீன் போயிடுது. பட் வெனஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே எப்பயுமே ஒவ்வொரு படத்துக்கு அந்த முடிவு சொல்லும், அது எப்படி போதும் பார்ப்போம். கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவாக போகுதுன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்க ட்ரெண்ட் படி. ஸோ பெட்டர் பிக்சர் நெக்ஸ்ட் வீக் பிக்சர் மேக்ஸிமம் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சின்ன சின்ன மிக்சட் ரிவ்யூஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது ஒரு படங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கிற பட்சத்தில் அது ஜென்ரல் ஆடியன்ஸை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் அதை தாண்ட வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தளபதி படம் எடுத்தாலே நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தாலே வர்றது கிடையாது, கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருவாங்க 99% ஆஃப் பீப்புள். அதனால் அதெல்லாம் பெருசாக ஒன்று அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் படம் பார்க்குற யாருமே பிடிக்கலன்னா சொல்ல, ஒரு அஜெண்டாவோட சொல்கிறவங்க மட்டும் தான் ரிவ்யூ நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் தவிர படம் வந்து பிடிக்கலன்னு யாருமே சொல்ல, இது எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை. இப்போ இது தளபதி ரசிகர்களுக்கு இது பெரிய ட்ரீட், திரும்ப திரும்ப பார்க்கலாம் இந்த படத்தை, தளபதி செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்துட்டு இருக்கலாங்கிறது. ஜென்ரல் ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் வந்து இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆகும்? ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே, நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ரொம்ப போன வருஷம் ஜெயிலர் வந்து ஃபேமிலி ப்ராப்பர் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, அதே மாதிரி இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான எடுத்த படம் மாதிரி தான் இருக்கு. இப்போ லாங் ரனில் கலெக்ஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜெயிலர் லியோ ரெண்டுமே 600 அந்த அதுக்கிட்ட பண்ணிடுவோம், அதை கிராஸ் பண்ணுறது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு, அதை கிராஸ் பண்ணிடும் கண்டிப்பான்றத நம்ம நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் 1,000 கோடி லாங் ரன் தான் சொல்லணும், இப்போ சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ கல்கி வந்து வரும்போது மிக்சர் ரிவ்யூஸோட தான் வந்துச்சு, பட் ஓவரால் 1,000+ டச் பண்ணிச்சு. ஸோ வந்து நீங்கள் லாங் ரன் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும் 1,000+ டச் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒரு பாசிபிலிட்டி இருக்கா ஒரு தமிழ் படம் வந்து இந்தியா ஃபுல்லா பாசிபிலிட்டி இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அது இவ்வளவு கேலிபர்ல கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு, இந்த கண்டென்ட் கண்டிப்பா இருக்கு, பாப்போம். இப்போ எப்படி பார்த்தாலுமே போன படங்களை கம்பேர் பண்றது அதே நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியான டியூரேஷன் தான் இருக்கு, 1 மந்த்க்கு வேற படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுன்றப்ப அதே மாதிரி ரன்ல வந்து நம்ம 600 தாண்டி ஒரு 700-750 போலாமே தவிர்த்து 1,000 ட்ரை பண்ணலாமா நம்ம, வாய்ப்பு இருக்கா? அதோட கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தி தான் போட்டுருக்காங்க கேள்விப்பட்டேன், அதை தாண்டி அதை விட ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தியாக அமையும் இல்லை உங்களுக்கு வந்து சேம் ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் லியோ வந்து ஜானர் வாஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், ஃபேமிலி கார் லைக் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி படம்னு சொல்ல மாட்டேன், என்ன தான் படம் பெரிய லெவல் ஹிட்டாக இருந்தாலுமே இட்ஸ் நாட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஃபில், இது வந்து ஃபேமிலிக்கான படம், ஃபேமிலிக்கான படம் மட்டும் தான் உங்களுக்கு அந்த லெவலில் ஹிட் ஆகும். பாகுபலி, கேஜிஎஃப் அதெல்லாம் ஃபேமிலிக்கு உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தொடர்பு வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ இந்த படம் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு தமிழ் படம் வந்து 1,000 crores அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணணும், நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக போகாமல் இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்டும் டச் பண்ணியிருக்கணும், எல்லா விதமான ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், நாட் ஜஸ்ட் தமிழ் ஆடியன்ஸ், இப்போ நான் சொல்ல மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ், நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சால் மட்டும்தான் அது வந்து லாங் ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும் கலெக்ஷனும் பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பீக்கில் இருக்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அடிச்சு நொறுக்கிறாரு, ஒரு பயங்கர செலிப்ரேஷன் அமைஞ்சிருக்கு. ஓகே, அவருக்கு கடைசி படத்துக்கு முந்தின படம் இப்படியான ஒரு ட்ரிபியூட் அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுறோம். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பீக்கில் இருக்கும்போது அவர் போகணுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினும் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க?
அது அவர் தனிப்பட்ட முடிவு, அது வந்து வரவேற்கும் செய்யணும். இந்த மாதிரி பீக்லையும் போறாருன்னா அவரோட மோட்டிவ் இன்டென்ஷன் எவ்வளவு பியூரா கிளீனா இருக்குன்னு தான் எடுத்து காட்டுது. அதனால கண்டிப்பா நம்ம வந்து அதை வரவேற்க செய்யலாம். அடுத்த படம் ஹெச் வினோத் படம் சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தோட எண்ட்ல வந்து வெங்கட் பிரபு இவர் அடுத்த படத்துக்கான ஒரு லீடு ஒண்ணு குடுக்கறாரு, கோட்டோட இன்னொரு வெர்ஷன் பார்த்தா. அவர் வந்து அவரோட ஆசை, பட் பாப்போம் ஃபியூச்சர், வி நெவர் நோ வாட் ஹோல்ஸ். பட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தான் அல்டிமேட் ஃபிலிமா இருக்கும். அடுத்து இந்த இப்ப லாஸ்ட்ல போடுறாங்கல்ல வெங்கட் பிரபு வில்லன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அதை ஜீவன் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு படம், நம்ம இமேஜினேஷன் பண்ணலாமே, சிவகார்த்திகேயன் க்ளோன் பண்ணி பண்ணலாம், இல்ல தளபதியோட ரஜ பையன் சஞ்சய் கூட நடிக்கலாம். சோ நம்ம இமேஜினேஷன் தான், அந்த மாதிரி டீகோட் பண்ணிக்கலாம். வாட் இஃப் அந்த ஜீவன் கேரக்டர் மட்டும் வச்சு தனியா ஒரு படம் எடுத்தா எப்படி? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். ஜீவன் கேரக்டர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சேன் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்காகவே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நீங்க லுக் வரும் போது ரொம்ப நிறைய பேர் பல விமர்சனம் வச்சாங்க, பட் இப்போ அந்த படம் நின்று பேசுறது ஜீவன் கேரக்டர் தான் ரொம்ப நிறைய பேசுது. இப்போ டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே வந்து ரிலீஸ் முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அது நீங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸ்டில் ஏன் இது தொடர்ந்து அந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போதுலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு? அது மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் மீடியா தான். அது வந்து நம்ம காம்போன் போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டு நீங்க அதை ஆப் பண்ணலன்னா நீங்க கவுண்டர்லயும் வாங்கிக்கலாம். அதோட ஆப்ஷன் வேற ஸ்கிரீன்லயும் காம்போ இல்லாம ஆப்ஷனும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது வந்து ப்ராப்பரா ஃபுல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல, அவ்வளவுதான். It is all within the rule frame of law. தவறான புரிதல்கள் ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ் தான் அது. ஓகே ஓகே. இப்போ பெரிய படங்கள் வரும்போது டேர்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி ஆகிறது லியோலையும் பார்த்தோம், இதுலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அந்த விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து முன்னாடியே பேசி முடிக்கப்படாமல் கடைசி நேரம் வரைக்கும் இல்லை? ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைஸ் செய்யற போது டிசிப்ளின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எல்லா எண்ட் ஆஃப் த டே பிசினஸ் பண்ணுறாங்க இருக்கும். இப்போ நாங்கள் டேர்ம்ஸ் கம்மி பண்ண நினைப்போம், அவங்க டேர்ம்ஸ் அதிக பண்ண நினைப்பாங்க. ஸோ தட் எங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி, அவங்க ப்ராஃபிட் ஜாஸ்தி. அதுதான், அது ஒரு பேசி முடியல, ஒரு வியாபாரம் தான், ட்ரேட் தானே, அது யாருக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியோ அதுதான். அந்த ஒரு இழுபறி தான், அது எல்லா பிஸ்னஸ் தொழில் நடக்கிறது, நாட் ஜஸ்ட் சினிமா, எல்லாம் தொழில் நடக்கிறது தான். இப்போ கோட்டுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு தியேட்டர் ஓனர்ஸ்? கோயிங் போகிறது எங்களுக்கு ஸ்மூத். ஆக்சுவலி தமிழ்நாட்டிலே வந்து ஃபர்ஸ்ட் டூ ஓப்பன் புக்கிங்ஸ் நாங்கள் தான். ஸோ தேங்க்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அண்ட் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் தளபதி படம் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். அதுமாரி ஸ்பெஷல் ஷோ 9 மணி ஷோக்குமே அப்ரூவல் வந்து முந்தின நாள் தான் வந்துச்சுங்கிறதையுமே பார்த்தோம். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் 4 மணி 7 மணி ஷோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மீடியாஸுமே ரிவ்யூஸ் பண்ணுறதுக்காக வெளியூருக்கு போயிட்டு பார்த்துலாம் போட்டுட்டு இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். தியேட்டர் ஓனர் சைட்ல நீங்களுமே அதை சொல்லிட்டு இருக்கீங்க, தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி 24 hours அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக சில அசோசியேஷன் மூலயமா ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவு விரைவில் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொழில் இப்போ எக்கானமி க்ரோ ஆகணும்னா அதுக்கு வந்து இன்னும் மார்க்கெட் இன்னும் வைடாக இருக்கணும். நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ் இப்போ 9 AM செட் பண்ணுறீங்கன்னா ஃபேன்ஸ் கூட வரது கிடையாது. இப்போ ஒரு சிறு படத்துக்கு கூட இப்போ ஒர்க்கிங் இப்போ ஐடி இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கல்ச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 5 மணிக்கு படம் பார்த்துட்டு டெய்லி கோ ரெஸ்ட், இல்லை காலேஜ் வந்து படம் பார்த்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு போவாங்க, காலேஜ் டேட்டா போவாங்க, டிராஃபிக்குமே கம்மியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அப்படிலாம் இருக்க சமயத்தில் நீங்கள் 20 around the clock நீங்கள் ஷோஸ் நடத்துனா கன்வீனியன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து இட் வில் பி பெனிஃபிட். இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகும், நமக்கு இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுவோம். சுற்றி இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு, இந்த டீ கடை அதெல்லாம் இருக்கும், அதுக்குமே நல்ல வியாபாரம் பெருகும். ஸோ ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயம், அது வந்து ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான். தொடர்ந்து நீங்கள் அசோசியேஷன் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, லிசன் பண்ணுறாங்க, அவங்களும் எடுத்தவங்க ஒருத்தர் ஒரு இது பண்ண முடியாது. தே ஹேவ் டு லுக் அட் ஆல் அதர் அஸ்பெக்ட்ஸ், சேஃப்டிலேருந்து எல்லாமே பார்க்கணும், அது ஒரு முடிவு பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக கோட் படம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே ஒரு லாபமான ஒரு படம் ஆகும். ஓகே, தியேட்டர் ஓனர் சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய என்னதான் கண்டென்ட் ஓரியண்டட் ஃபிலிம்ஸ் நிறைய இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபேமிலிக்கான படம் வந்து அப்பப்போ வந்தால் மட்டும்தான் இன்னும் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க தியேட்டருக்குள்ளே. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு சமயத்தில் வந்திருக்கு. இந்த இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயன் நல்லா ஓடிச்சு, பட் அது கொஞ்சம் ஏ படம். மகாராஜா அது ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம் பிளாக் பஸ்டர். வாலை வந்து அப்படி கிரிட்டிக்கலி அக்ளைம் பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி வரிசையில் கோட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ண ப்ராப்பர் கமர்ஷியல் மெகா பிளாக் பஸ்டர் அமைச்சிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி படமும் வரும், லைட் ஒரு லைட்டான கண்டென்ட்டும் இருக்கணும்ன்ற என்னோட விருப்பம். அசத்தேட்டோம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ட்ரையாக தான் போயிட்டு இருந்துச்சு, வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எல்லா பெரிய ஸ்டார்ஸ்மே படம் வருது, நல்ல ஆக்ஷன், நல்ல ஃபீட்பேக்கும் வருது. நீங்கள் இன்ஃபேக்ட் கில்லி ரீலீஸ் ஆரம்பிச்சு அரண்மனை ஃபோர் அப்புறம் ராயன், மகாராஜா, கருடன், வாழை,
போன்ற டிமாண்டி காலனி டூ. ஸோ எல்லா படமே விட்டு இப்போ அகைன் கோட் பெரிய லெவல் ஹிட் அமைஞ்சிருக்கு. அடுத்து வேட்டின் வருது, வேட்டின் கண்டிப்பாக அதுவும் பெரிய லெவல் ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ அதுவுமே கண்டிப்பாக புஷ்பாட்டு வரைக்கும் பெருசாக விடாமுயற்சி, புஷ்பாட்டு வரைக்கும் பெருசாக லைன் அப் இருக்கு. இப்போ டிமாண்டி காலனி சொன்னீங்க, அந்த மாதிரி மீடியம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படங்கள் நல்லா போகிறது இண்டஸ்ட்ரிக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இந்த அளவுக்கு, அதுதான் எங்களுக்கு இன்னும் பெரிய பெனிஃபிட். ஓகே, ஏன்னா ஷேர் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. ஓகே, அதான் சின்ன படங்கள் நல்லா ஓடுச்சுன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அது பெரிய லாபமும். ஓகே ஓகே, செகண்ட் ஹாஃப் சொன்னீங்க எல்லா ஸ்டார்ஸ்க்கும் பெரிய படங்கள் வருதுன்னா, வேட்டையன் விடாமுயற்சி, அமரன், இதில் அதில் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குற படம் எது? நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் வேட்டையன் விடாமுயற்சி, ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.